हाई गाइस वेलकम बैक टू लाइफ अपडेट चैनल अदावद इंदे वीडियो ले नम्मे एन्ना पाकला अबड़ीन वाथेंगे ना नम्मलोड फ्लावर आन मीन वंदु नम्म एपड़ी मेंटेन मेंनी वलक्कुरों अबड़ीं गरता पापों वांग वीडियो क्लड़ी पेरला वीडियो क्लड़ी भी फुल्ला डीटेला पाकला ओके वा वांग स्किप ना मरंगा अदावद इदुक्कु मुन्नाडी नम्म ओरु फ्लावर आन वलर्त्तिरुंदे ना वलर्त्ते अदु वंदु इरंदुडुच्चु என்ன நோய் அப்படிங்கிறது எனக்கு கடைசி வரைக்குமே தெரியல. அது வந்து கண் வந்து தெரியாமல் இருந்தது பிளைண்டு. நான் வந்து அந்த ஃப்ளவரானுக்கு ஒரு நோய் வந்து ஒயிட் டாட் அப்படிங்கிற நோய்க்கு அதுக்கு அதில் மருந்தெல்லாம் கொடுத்தேன். பட் வந்து அந்த அதுக்கும் மருந்து போகலை, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, அந்த மீன் இறந்துருச்சு. அதனால் திரும்பி வந்து ஒரு நல்ல வாங்கி சின்னதுலேயே வாங்கி கொண்டு போட்டிருந்தேன். இந்த மீனோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபான்னு வாங்கினேன். குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து மீன் ஃப்ளவர் கான் வேணும் அந்த ஆசையில் தான் வாங்கினேன். குட்டியில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இந்த இப்போ இருக்கக்கூடிய மீனில் நேர் பாதி கூட இருக்காது, கொஞ்சோண்டு அந்த ஹெட் இருக்கலாம், அந்த சைஸ் தான் இருந்துச்சு குட்டி. இதுக்கு முன்னாடியில் வீடியோவில் போட்டிருந்தேன் நினைக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ எப்படி வளர்க்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். டெய்லி வந்து ஃபுட்டு போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமும் கரெக்டாக 5:30லேருந்து 6:30 ஃபுட் போட்டுருவேன். அதேமாரி காலையில் ஒரு 7:30 8:30 ஃபுட் போட்டுருவேன். இந்த ரெண்டு டைமுக்கும் கரெக்டாக இந்த ரெண்டு டைமுக்குள்ளாடி நான் ஃபுட் போட்டுருவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைட் வந்து எப்போம்லாம் எரியும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு நான் காலையில் ஃபுட் போடச்சமே அணைச்சிட்டு போயிடுவேன். அடுத்தது ராத்திரி ஃபுட்டு போடச்சமே வந்து லைட்டாக போட்டுகிட்டே போயிடுவேன், திரும்பியும் ஆன் பண்ணி வச்சுருவேன். அது வந்து லைட்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ளவரான் வந்து இந்த ரோஸ் கலர் அந்த இடம் ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடும். அது என்னன்னு தெரியாது. லைட்டு வந்து அதுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்த தண்ணி எப்போ மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மாற்றுவேன், மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுவேன். சில நாள் டைம் இல்லாத டைம் அடுத்த ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் மாற்றுவேன். அதனால தான் நான் வந்து அழுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பாஞ்சு போட்டிருந்தேன். அது வந்து அழுக்கு நிறைய ஆகிட்டுனால் அது வந்து கீழே வந்துடும். நம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் தான் இருக்குது, சாதா ஃபில்டர் கிடையாது. ஒரு லைட்டு இவ்வளோ தான் இருக்குது மெயின்டெனன்ஸு. அடுத்து தண்ணி மாற்ற சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். உப்பு போட நிறைய பேர் சொன்னாங்க உப்பு போடுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு வந்து உப்பு போடலை, இதுக்கு வந்து உப்பு போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. மேலே ஒரு பூச்சி இருக்குது, அதை பார்த்துட்டு தான் அது வந்து துள்ளி எடுத்து சாடி ஓடுது. இது என்ன ப்ரீடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு என்ன ப்ரீடுன்னே தெரியாது. ஓகே, இது இப்போ வந்து ஃபுட்டு போட போகிறோம். அதாவது வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஃபுட்டு போடாமல் இருந்தேன். ஓகேயா, ஒரு நிமிஷம். என்ன ஃபுட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியில் நம்ம சேனலில் உள்ள ஃபஸ்ட்டு வீடியோலாம் மட்டும்தான் தெரியும். இந்த ஃபுட்டு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபுட்டு வந்து பாக்கெட் தூர போட்டுட்டேன். ஓகே, இது வந்து அந்த 10 ரூபா 2V6 ஃபார்ம். ஐயோ இல்லை, வேறு ஒரு ஃபுட்டு வேறு மறந்துட்டேன். ஓகே சாரி, இதுக்கு இந்த பெருசாக தான் இருந்துச்சு. இந்த ஃபுட்டு தான் அதுக்கு போடுவேன். நான் வந்து வேறு எந்த ஃபுட்டு போட்டாலும் அது சாப்பிடாது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஓகே பாருங்கள், நல்லா ஆக்டிவாக இருக்கும். இல்லை எடுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஃபுட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட்டு தரும் நான் சொல்கிறேன். நீங்கள் நிறையத்துக்கு ரிசல்ட் இருக்குமான்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபிஷ் வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஃபிஷ்ஷோட ரொம்பையும் அது வந்து நல்லா வளர்ந்துருக்கு. வேணுமே கிட்டத்தட்ட 1 இன்ச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னும் வந்து ஹெட் பாப்புக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு தனி ஃபுட்டு வாங்கி போடணும். அது ஆனால் இந்த ஃபுட்டை தவிர நீங்கள் எந்த ஃபுட்டு போட்டாலுமே இது சாப்பிடாதுன்னு தான். ஆனால் நான் வந்து நிறைய ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே சாப்பிடாது. நான் இன்னொன்று நல்லா சாப்பிடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து நல்லா சாப்பிடும். நம்மள்ட்ட வந்து ஸ்ட்ரிம்ப் இருந்துச்சு, நான் இருக்குது பார்த்து தெரியும் நல்லா பாருங்கள்.
என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஆ அதை தெரியும் என்ன இருக்குது. இதை வந்து நான் ஒரு மூணு நாள் போட்டேன், ஸ்ட்ரிம்பெல்லாம் பிடிச்சி போட மாட்டேன், கொசு புழுக்களை மட்டும் போடுவேன் அடிக்கடி. அதாவது மழை தண்ணி தங்கியிருந்த இடத்துல கொசுபுழு இருந்துச்சுன்னா பிடிச்சி போட்டுருவேன். நம்மள்ட்டேருந்து ஃபைட்டர்லாம் இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம தம்பிகிட்ட கொடுத்துட்டோம். ஃபிஷ்ஷஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. இது இந்த டேங்கில் வந்து சும்மா ரஃப்பாக ஸ்னேல்ஸும் இது தான் இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்னேல் சுட்டுருந்தேன், ஸ்னேல்ஸையும் சாப்பிட்டுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்னேல்ஸோட தோட்டத்தையும் இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும் எனக்கு தெரியலை. ஸ்னேல்ஸ் விட்ட ஸ்னேல்ஸையும் சாப்பிட்டுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னேல்ஸோட தோடு இருக்குது இதில். அதுதான் நானும் ஸ்னேலில் ரெண்டு மூணு நாளாக தேடினேன், கிடைக்கல. சரிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பார்த்தா ஸ்னேலில் சாப்பிட்டுடுச்சு. ஓகே, இதில் வந்து நிறைய ஸ்னேல்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்கி ஒன்றுமே விடலை. எல்லாமே வந்து நேச்சர், நம்ம ஆற்றுல இருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம். ஸ்ட்ரிம்ஸ் வரைக்குமே நம்ம ஆற்றுலேருந்து தான் பிடிச்சிட்டு வந்தேன். நாங்கள் எங்கள் தம்பியெல்லாம் போயிருக்கமே ஆற்றுல இருந்துச்சு. சரி முடிப்பேன் சொல்லிட்டு ஒரே நாளில் ஒரு 20 எண்ணம் பிடிச்சிட்டு வந்தோம். அதில் 5 எண்ணத்தை இதுக்கே சாப்பாடாக கொடுத்துட்டேன். அந்த கோவத்தில் தான் பூச்சை வந்து வேட்டையாடிட்டு போயிட்டு ஓகே அதை நிப்பாட்டி பார்ப்பேன்னு பார்த்தேன். இந்த பார்த்து ஓகே, அதாவது இந்த வீடியோவில் நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரானை வந்து மெயின்டைன் எப்படி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றுங்க, லைட்டு மேக்ஸிமம் போடுங்க, ஃபுட்டு டைமுக்கு டைம் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது கூட விளையாடுங்க, எல்லாம் செய்யுங்க. அப்போ வந்து அது வந்து ரொம்ப குஷியாக இருக்கும். நீங்கள் எப்போ நாட்டாலும் விளாடும் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியை வந்து நாஸ்தி ஆகிட்டு எவ்வளோ அழுக்காயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை புழு, அதாவது அந்த புழு தான் சொல்லுவாங்க, புழுக்களை வந்து கிண்டி இதாக்கிட்டு இன்னும் வந்து அதுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஒன்றுன்னா சாப்பிடும். அதுக்கு நேரம் நல்லா போயிடும். ராத்திரிலாம் ரொம்ப குஷியாக இருப்பான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் நல்ல வீடியோ இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் போடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ், பாய் பாய்.